வாங்க, இன்னைக்கு நான் வாழைக்காய் பொடி மாசு செய்ய போறேன். ஸோ பாருங்க, நான் மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதை முதல் நான் கிளீன் பண்ணி பாயில் பண்ணணும் இதை. ஓகே, பாயில் பண்ணி அப்புறம் நான் எப்படி செய்யறதுன்ற காமிக்கிறேன். நான் போட்டில் தண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த வாழைக்காய் வந்து கொஞ்சம் தோல் இருக்கணும் பாருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதோட நீங்கள் வந்து இதை கொதிக்க வைக்கும்போதும் கொஞ்சம் ஒரு முக்கா விக்காட்டோட நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் நான் கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன், ஒரு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து பாயில் பண்ண வேண்டிதான். பாருங்கள், நம்ம வந்து இப்படி நல்லா குத்தி பார்க்க வேண்டிதான். பாருங்கள், உள்ளுக்கு பூந்துருச்சா? ஓகே, நான் வீக்கேன் ஆஃப். நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக நம்ம வெட்டணும். நான் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆற விடணும். ஆற விட்டு தான் நீங்கள் அதை சின்ன சின்னதாக எப்படி இஞ்சி பூண்டுலாம் வெட்டுறீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கணும். ஓகே வியூவர்ஸ், வாங்க நான் எப்படி இந்த வாழைக்காவை வெட்டுறேன்னு இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. சைவ சமையல் தான். நீங்கள் இப்படி எடுத்துட்டு பொடி மாஸ்னா சின்னதாக பொடி மாஸ்க்கு வெட்டுற மாதிரி நீங்கள் வெட்டிக்கணும். இப்படி கியூப் கியூப்பாக வெட்டணும் பாருங்க. ஓகே, இப்போ நான் வெட்டுறது உங்களுக்கு தெரியாது, அந்த பவுலில் போட்டோன்னே நீங்கள் பாருங்கள். இந்தமாதிரி நீங்கள் பொடி மாஸ் மாதிரி வெட்டிக்கணும். ஓகே ஓகே பாருங்க, ஒரு கொஞ்சம் கியூப் கியூப்பாக பட் சின்ன சைஸாக இருக்கணும், ஸ்மாலாக இருக்கணும். ஓகே, இதோட சைஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்படி இருக்கணும் கியூப் கியூப்பாக. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வாழைக்காவை எப்படி நம்ம தாளிக்கிறதுன்னு பார்ப்போமே. ஓகே, அதுக்கு வேண்டிய பொருள் பார்த்துக்கோங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு சிகப்பு மிளகா, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் வடக்கி நீங்கள் எப்படி நறுக்குவீங்களோ அதே மாதிரி நறுத்திக்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள்தூள், எண்ணெய், கடுகு தாளிப்பு, உப்பு. ஓகே, வாங்க நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, கொஞ்சம் நல்லா வதங்குது. நம்மளுடைய இந்த வாழைக்காவை இதுக்கு மேல நீங்க தண்ணில கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கலர் ரொம்ப மஞ்சியா இருக்கும். இதனால ட்ரையா தான் நம்ம செய்யணும். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையா வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். கண்ணில் குறைச்சி இந்த சமையலை நீங்கள் செய்யுங்க. பேன் பார்த்துச்சு சமைக்கிறோம், ஆனால் சில சமையல் நீங்கள் சட்டியில் செஞ்சால் தான் ரொம்ப எளிதாக இருக்கும் பாருங்கள். நான் ஒரு ஹாஃப்
ஒரு 1 டீஸ்பூன் வச்சுக்கோமே உப்பு போட்டிருக்கேன். ஓகே, இதை நல்லா வதக்கி நம்ம எடுக்க வேண்டியதுதான். வியூவர்ஸ் பாருங்க, நல்லா வதங்கியாச்சு. இதை நல்லா வதக்கிக்க பாருங்க, எண்ணெய் இல்லாமல் நல்லா வதக்கிட்டீங்கன்னா இதை நம்ம இப்போ இறக்கிடலாம். நம்மளோட வாழைக்காய் புடி மாஸ் இப்போ நான் இதை இறக்க போகிறேன் பாருங்க. முத நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லையா, ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சம் இப்படி 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 கொஞ்சம் கொஞ்சம் குத்தி, கொஞ்சம் சின்னதாக உங்களுக்கு பெருசாக இருந்தால் முடிஞ்சளவு சின்னதாகவே நீங்கள் நறுக்கிக்கோங்க. ஓகே, இப்படி குத்திட்டு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே ஓகே வியூவர்ஸ் பாருங்க, நம்மளுடைய வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை கண்டிப்பாக நீங்களாம் செஞ்சு பார்க்கணும், செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஈஸ்வரி கிச்சன்.